எல்லாருமே ஆவல எதிர்பார்த்த மாதிரி விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸான ஷோக்கள் ஒன்றான பிக்பாஸ் நிகழ்ச்சியோட சீசன் 4 நிகழ்ச்சி இப்போ இன்னும் 3 நாட்களில் ஆரம்பிக்க தான் இருக்காங்க. பிக்பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சிக்கு மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தா கடந்த 3 சீசனுக்கு கிடைச்ச வரவேற்பு தொடர்ந்து தான் இப்போ பிக்பாஸ் சீசன் 4 ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு மக்கள்கிட்டையும் டிஆர்பிலையும் ஒரு நல்ல ரேட்டிங் கிடைச்சிட்டு வருது. அதன் காரணமாக தான் இப்போ பிக்பாஸோட சீசன் 4 ஆரம்பிச்சிருக்காங்க. 3 சீசன் போலவே பிக்பாஸோட சீசன் 4 நடிகர் கமலஹாசன் தொகுத்து வழங்குறாரு. தொடர்ந்து 3 சீசனையுமே நடிகர் கமலஹாசன் தொகுத்து வழங்கிட்டு வந்தாரு. இருந்தாலும் சீசன் 4 வேற யாராவது தொகுத்து வழங்குவான்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில இப்போ ஆபீஸ்ல வெளியான புரோமோ வச்சு பார்க்கும்போது நடிகர் கமலஹாசன் தான் சீசன் 4 தொகுத்து வழங்குறதா தெரிய வருது. இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி மக்கள் கிட்ட இந்த அளவுக்கு பிரபலம் அடைய ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா இந்த நிகழ்ச்சிக்குள்ள கலந்துக்கிற பிரபலங்கள் நாம சொல்லலாம். அந்த வகையிலையும் சீசன் 4 பல சினிமா பிரபலங்களும் சீரியல் பிரபலமும் கலந்துக்க இருக்காங்க. கொரோனா ஊரடங்கு இப்ப நீடிச்சு வருது. இந்த நிலையில இப்போ பிக்பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சியும் தொடங்க போறாங்க. இந்த நிலையில இதுல கலந்துக்க போற பிரபலங்க எல்லாத்தையும் இப்ப சென்னை பூந்தமல்லியில ஒரு தனியார் ஹோட்டல்ல இப்ப இவங்க எல்லாத்தையுமே தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்களாம். அதே மாதிரி பிக்பாஸில் கலந்துக்கு இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு வராங்களாம். அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா இப்போ கொரோனா ஊரடங்கு நடிச்சுட்டு வருது. இதன் காரணமாக பல பிரபலங்களால கலந்துக்க முடியலையா, அதனால அவங்க இடத்த ரீப்ளேஸ் பண்ண வேற ஒரு பிரபலங்களை இதில் கலந்துக்க வைக்கிறதா பிக்பாஸ் டீம் இப்போ முடிவு பண்ணிட்டு வராங்களாம். பிக்பாஸோட சீசன் 4 நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறதா சொன்ன உடனே மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துருக்காங்க. இந்த சீசன் 4 பல பிரபலங்கள் கலந்துக்க போறதா அவங்க ரொம்பவே எதிர்பார்த்துருக்காங்க. அந்த வகையில் சீசன் 4 கலந்துக்க போகிற பிரபலங்களை பற்றி அஃபீஷியலான ஸ்டேட்மெண்ட் இப்போ வெளியாயிருக்குது. அந்த வகையில் விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸான சீரியலில் ஒன்று தான் பகல் நிலவு. இந்த சீரியலில் நடித்தது மூலமாக மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க சிவானி நாராயணன். இவங்க இப்போ பிக்பாஸ் சீசன் 4 கலந்துக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்குது. சிவானியை தொடர்ந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் மூலமாக மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் ரம்யா பாண்டியன். இவங்க பல படங்களையும் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க குக் வித் கோமாளி ஷோவிலே கலந்துருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கலக்கப்போக ஷோவில் ஜட்ஜாகவும் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இவங்களும் பிக்பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சி கலந்துக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்குது. இவங்களை தொடர்ந்து 80s ரொம்பவே ஃபேமஸான நடிகையான நடிகை ரேகா, கேப்ரில்லா, விஜய், அர்ச்சனா, சனம் செட்டி இவங்க எல்லாமே கலந்துக்கிருக்காங்க. அந்த வகையில் மேல் கண்டஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நடிகர் ஜித்தன் ரமேஷ், நெடுஞ்சாலை படம் மூலமாக அறிமுகமான ஆரி, இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான மாடலிங்கான பாலாஜி முருகதாஸ், பாடகர் வேல்முருகன், காமெடி நடிகரான அனுமோகன், சூப்பர் சிங்கர் அஜித் போன்றவங்களை கலந்துக்க இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே இன்னும் 3 நாட்களை ஆரம்பிக்க போகிற பிக்பாஸோட சீசன் 4 நிகழ்ச்சிகளை கலந்துக்க போகிறதா பல நியூஸ்கள்லாம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரையில் 5 போட்டியாளர்கள் 100 நாட்கள் பிக்பாஸ் வீட்டுகளில் இருக்கவங்கள தான் கடைசியில் அவங்கள வின்னரை அறிவிப்பாங்க. அந்த வகையில் இப்போ கொரோனா ஊரடங்கு காரணமாக இப்போ பிக்பாஸ் நிகழ்ச்சியில் 12 போட்டியாளர்கள் கலந்துருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 100 நாட்கள் இல்லாமல் 80 நாட்கள் பிக்பாஸ் வீட்டுகளில் இருக்க மாதிரி சொல்லியிருக்கதா ஒரு தகவல் வெளியாயிருக்குது. பிக்பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சியில் இப்போ பல போட்டியாளர்களை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக பல போட்டியாளர்களை உள்ளே சேர்த்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் விஜய் டிவியில் காமெடி ஷோ மூலமாக மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் அரந்தாங்க நீசா. இப்போ அரந்தாங்க நீசா பிக்பாஸ் ஷோவில் கலந்துக்கு போகிறத ஒரு தகவல் வெளியாயிருக்குது. அவங்க விஜய் டிவியில் காமெடி ஷோ மூலமாக மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. இப்போ இவங்க பிக்பாஸில் கலந்துக்கிட்டாங்கன்னா இன்னும் மக்கள் மத்தியில் பிரபலமாகவும் எதிர்பார்க்கப்பட்டு வருது. பிக்பாஸை பொறுத்த வரையில் சீசன் 1 கிடச்ச வரவேற்பு தொடர்ந்து சீசன் 2 சீசன் 3 கிடைக்கலன்னு சொல்லணும். ஏன்னா பிக்பாஸ் 1 தான் பல போட்டிகளை தொடர்ந்து வச்சுருந்தாங்க. சீசன் 2 சீசன் 3 அவ்வளோவா டாஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கல. அந்த வகையில் சீசன் 4 என்னென்ன மாற்றங்களாக இருக்குன்னு இன்னும் தெரியல. அந்த அளவுக்கு வரவு கிடைக்குமானு மக்கள் எல்லாரும் இப்போ சீசன் 4 வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸோட சீசன் 4 சீசன் 1 சீசன் 2 சீசன் 3 மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பல ஏற்பாடுகளை பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் வீட்லையும் பல சேஞ்சஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் போட்டியாளர்கள் பல பல டாஸ்க்லாம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இன்னும் வரும் வாரங்களை நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் கோலிஸோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.